Hello friends, February 26, Rithika Sree, number 3 baby yoda birthday. So, இன்னைக்கு உங்களுக்கு half day school வச்சிட்டாங்க. So, ஸ்கூலுக்கு வேக வேகமா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். So, வந்ததுக்கு அப்புறம் ஈவினிங் கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ண போறோம். So, இது எல்லாமே உங்களுக்கு வீடியோ வர போது கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாப்பாக்கு புது கொலுசு போட்டாச்சு. பாப்பாக்கு புது கொலுசு வாங்கிட்டு வந்தோம். So, அதெல்லாம் போட்டாச்சு. அடுத்து ஒரு குட்டி கம்மல் போட போறோம். பாப்பாவோட சேர்ந்து எனக்கும் ஒரு புது கொலுசு வாங்கிச்சுங்க. அதையும் நானும் இப்பதான் போடுறேன். கலையருக்கு சம சவுண்ட் வருது. உங்களுக்கு கேக்குதா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பாப்பா ரெடி ஆயிட்டாங்க. ஸ்கூலுக்கு வேற டைம் ஆனதுனால ஒரே ஃபாஸ்டா ரெடி ஆக வேண்டியதா போச்சு. சும்மா ஆடிட்டே இருக்க கூடாது. தம்பி வந்து அக்காவுக்கு விஷ் பண்ணிட்டாங்க. அவ கையில போட்டிருக்க வளையல் வேணுமாமா. அவ என்னென்ன பண்ணிட்டு இருக்காளோ அது எல்லாம் வேணும் சொல்லிட்டு இந்த குட்டி பையன் அளவு ஆள ஆரம்பிச்சிருவான். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம தம்பி இல்ல குட்டி பையன். ஃப்ரெண்ட்ஸுக்கு இதான் கொடுக்க போறேன். இங்க பாருங்க சாக்கோ ஸ்டிக்ஸ். பாய் ரித்தி. இவரு கிளம்பணும் மாமா. சின்னதா அழகா ஒரு சூப்பர் டெக்கரேஷன் வந்து நாங்களே முடிச்சிட்டோம். இது என்ன டிசைன் தானே பாக்குறீங்க? அதான் எனக்கே தெரியல. ஆனா அவரு தான் செஞ்சாரு. இன்னும் கட்டிவா இருந்துட்டு போறோம் இருந்துட்டு போறதுன்னு விட்டுட்டாரு. நானும் அப்படிதான் நினைச்சிட்டேன். நல்லாதான் இருக்கு இல்லையா? என்னடா இது, அங்கே ஒரு பலூன் இங்கே ஒரு பலூன் ஒட்ட வச்சுட்டு இதை டெக்கரேஷன் சொல்கிறாங்களே நினைக்கிறீங்களா? ஸோ இந்த கோவிட்ல நாம் போனால் பெருசாக யாரையும் கூப்பிட்டு செய்ய போகிறதில்ல. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட யார் அடி சேர்ந்து விளையாடுறாங்களோ அக்கம் பக்கம் இருக்கிறவங்க அந்த குட்டீஸ்லாம் வருவாங்க. ஸோ அவங்கள வச்சு கேக் கட் பண்ணி குழந்தையோட சந்தோஷத்துக்காக நம்ம என்ஜாய் பண்ண வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செலிப்ரேஷன் டைம் வந்துருச்சு. இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட எல்லாம் ஆல்மோஸ்ட் ரெடி. பாப்பாவும் ரெடி. பாப்பா 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 இங்கே பாருங்க. பாப்பா ரித்தி பாய் சொல்லக்கூடாது, ஹாய் சொல்லணும். அதுக்குள்ளே பாயா? ஒரே விளையாட்டு குஷியில இருக்கா பாப்பா, அதனால அவன் தம்பி சொல்றான் ஹாய். பாத்துக்கோங்க, அவன் சொல்லிட்டான். அவங்க அக்கா ரெடியா தெரியலமா? அவனுக்கு உடனே எனக்கு ட்ரெஸ் பண்ணுங்க, அவ செயின் போட்டா உடனே எனக்கு பண்ணுங்க. எல்லாத்தையும் எல்லாம் அவரு எல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டாரு. பலூனை போட்டு போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஒரே ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. இன்னும் கொஞ்சம் டைம் 6:00 மேலதான் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். சரி, இன்னும் 2-3 பசங்க வருவாங்க. இதுல எங்க குட்டி பரணிக்கு தான் ரொம்ப குஷியா இருக்காரு. அவருக்கு தான் ரொம்ப ஜாலி ஜாலி. அக்கா என்ன பண்றாளோ அதை அப்படியே பண்ணுவான். இந்த குட்டி பையனை பாருங்க, அவங்க அக்காவை தள்ளி விட்டுட்டு நைஸா வந்து கத்தி எடுத்துட்டு நம்ம கட் பண்ணலாமா வேண்டாமான்னு பாத்துட்டு பாருங்க. May God bless you. Hey, super!
சூப்பர். சின்னதா பீஸ் குடுத்து பிளேட்ல எடுத்து வச்சதுக்கு இப்படியே வச்சுட்டு போயிட்டான். இருக்கிறதே பெரிய பீஸா எடுத்து கையில வச்சுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு பரணிதரன். பாருங்க எப்படி சாப்பிடாரு பாருங்க. அவர் குட் பை தான், குட் பை தான். ஃபுல் கேக்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தெரியும். வாயில கொஞ்சம் சைட்ல அங்க சைட்ல எல்லாம் ஆனா கூட உடனே தொடக்கணும் அப்படிம்பாரு. அப்போ ஆக்கி வச்சிருக்கா பாருங்க. அவங்க வந்து வர வர சின்ன குழந்தை ஆயிட்டு வராங்க ரித்திகா ஸ்ரீ. இந்த பாருங்க சின்ன கேட்டிருக்கா பாப்பா. இப்ப இந்த பலூன்ஸ் எல்லாம் உடச்சு எடுக்கணும் மாமா. உடைக்கிறா பாருங்க. உடைக்கணும்னு சொல்றது அவதான், ஆனா அதுல பயமாவும் இருக்கு. காதெல்லாம் பொத்த முடியாது, அப்படியே நீங்க உடைங்க. தானே காது காது க்ளோஸ் பண்ண. அவ்வளவுதான் ஒரு வழியா எல்லாத்தையும் உடச்சு தள்ளி ஒரு வழி பண்ணி சூப்பரா சிம்பிள் அண்ட் சூப்பரா நாங்க வந்து செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். கண்டிப்பா உங்களுக்கும் எங்க செலிப்ரேஷன் பிடிச்சிருக்கோம் நினைக்கிறோம். அதை விட மெயின் உங்களோட பிளஸிங் எல்லாம் பாப்பாக்கு வேணும், அதைதான் நாங்க எதிர்பார்க்கறோம். சோ தாத்தாக்குனால பாட்டி வரல, அதனால இங்க வீட்லயே என்ஜாய் பண்ணிட்டேன். இதை கொடுத்தாங்க, எங்க அக்கா கொடுத்தது பவுச்சு ஷார்ப்னர், எனக்கு ஸ்கூல் தேவையான திக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுல பவுச் வேற செம்ம அளவு பாருங்க. இன்னைக்குதான் செம்ம லக்கி டே. அதை விட இந்த இதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணல, ஏன்னா என் தாத்தா பாட்டி மிஸ் பண்ணலாம். அவ்வளவுதான், எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு போயிட்டா. பசங்க விளையாட கூப்பிட்டாங்கன்னு இங்க ஒருத்தர் வந்து கிளீனா கேக்க சாப்பிட்டு கிளீன் பண்ணிட்டாரு. சோ இனி என்ன ஆக போகுது தெரியல, சளி பிடிக்குமா என்னாகுமான்னு. ஆனா நல்லா எங்க பரணி குட்டி லிட்டில் சிங்கம் தான் என்ஜாய் பண்ணாரு. நல்லா கேக் சாப்பிட்டாரு, எல்லாம் பண்ண. ஓ ட்ரெஸ்லயே தொடங்க பாருங்க. நம்ம போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் அக்கா அந்த கிஃப்ட் எடுத்து பாக்கலாம். ஓகே ஓகே ஓகே. இவருக்கு இப்போ சாக்லேட் வேணுமாம்மா. இப்போ ஃபுல்லாக கேக் சாப்பிட்டாச்சு, இப்போ நெக்ஸ்ட்டு சாக்லேட் போயிட்டாரு. நோ. இப்போ இதையும் சாப்பிட்டா நாளைக்கு டேரெக்டாக நேராக ஹாஸ்பிட்டல் தான் போகணும், டாக்டர்கிட்ட தான் போகணும். நாளைக்கு சாப்பிட்லாம். ஓச்சோ அம்மானால ஓப்பன் பண்ண முடியலையே. சோ ஓப்பன் பண்ண முடியல தங்கம், வச்சிடலாம். ஓப்பன் பண்ண முடியல, அப்பா வரட்டும். அப்பாவை ஓப்பன் பண்ண சொல்லலாம். ஆ பாரு, ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ண. ஓச்சோ முடியலையே முடியலையே. அப்பா வந்துட்டார், அப்பாட்ட போய் ஓபன் பண்ண சொல்லுப்போம். அப்பா வந்துட்டார். ஓபன் பண்ண முடியாது. நோ நோ, சாக்லேட் ஓபன் பண்ணி தரணும்னு அவங்க அப்பாவை டார்ச்சர் பண்றா பாருங்க. கேக் ஃபுல்லா சாப்பிட்டாச்சு, அவ்வளவுதான். என்னங்க போன் தெரியல. ஓகே பை, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
வச்சு போய் இங்க கரண்டிகள்